இந்த 13 நம்பர் அப்படின்னாலே ராசி இல்லாத நம்பர் அப்படின்னு உலகளாவிய ரீதியில ஒரு கருத்து இருக்கு. இப்போ பேய் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 13 நம்பர் வீடு அப்படின்னு தான் பேர் எடுத்திருக்காங்க. அது ஏன் 12 நம்பர் வீடுன்னு பேர் வைக்கலைன்னு நமக்கு ஒரு டவுட் வரும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஃப்ரைடே த 13th 13 தேதி வெள்ளிக்கிழமை அப்படின்னா உலகளாவிய ரீதியில் ஒரு பயங்கரமான ராசி இல்லாத ஒரு நாளாக கொண்டாடப்படுது, கருதப்படுது. ஏன், எதுக்கு அப்படின்னு தேடி பார்த்ததில் கிடைச்ச சில ஆச்சரியமான தகவல்களை இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மாதங்கள் 12, ராசிகள் 12, கடிகாரத்தில் இருக்கக்கூடிய எண்கள் 1-12 வரைக்கும் இருக்கும். இப்படி 12 அப்படிங்கிறது ஒரு முழுமையை குறிக்கும். இதோட 13 ஒரு விஷயம் சேர்றப்போ தான் அதுல ஏதோ ஒரு அபசகுணம் இருக்கு அப்படின்னு உலகளாவிய ரீதியில எல்லோருமே நம்புறாங்க. இது நம்பிக்கைன்னு சொல்றதை விட ஒரு மூட நம்பிக்கை தான். இதை ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க லியோனார்டோ டிவின்சி வரைஞ்ச அந்த இறுதி ராப்போசனை விருந்து லாஸ்ட் சப்பர் ஓவியத்தை பார்த்திருப்பீங்க. அதுல மொத்தமாக ஜீசஸ் கிரைஸ்டோட இயேசுநாதரோட 13 பேர் இருப்பாங்க. இதுல 13வதா வந்த ஜூதாஸ் அப்படிங்கிற ஜேசுநாதரோட சீடரால தான் ஜேசுநாதர் காட்டி கொடுக்கப்பட்டாரு. அதன் விளைவா தான் அடுத்த நாள் அவர் சிலுவலை அறையப்பட்டாரு. சோ இந்த 13ங்கிறது அந்த ஓவியத்தில் இருக்கிறதால இது கூட ஒரு அபசகுணமா இருக்குமோங்கிற ஒரு கருத்து கூட நிலவுது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை 13 உலகளாவிய ரீதியில நடந்த அபசகுணமான விஷயங்கள் என்னங்கிறத சொல்ல போறேன். 1940 செப்டம்பர் மாதம் 13 இது ஒரு வெள்ளிக்கிழமை. இங்கிலாந்துல இருக்கக்கூடிய பெக்கிங்ஹாம் அரண்மனைக்கு மேல ஜெர்மனியை சேர்ந்த விமானப்படை என்ன பண்ணாங்கன்னா 5 குண்டுகளை பொழிஞ்சாங்களாம். இதன் மூலமா பெக்கிங்ஹாம் அரண்மனை தாக்கப்பட்டது. இது நடந்தது வெள்ளிக்கிழமையில. 1970 நவம்பர் மாதம் 13 அது ஒரு வெள்ளிக்கிழமை. பங்களாதேஷ போலா சூறாவளி அப்படிங்கிற ஒரு சூறாவளி தாக்குனுச்சு. இந்த சூறாவளி தாக்கத்தின் காரணமா 550,000 மக்கள் இறந்து போனாங்க. இது நடந்ததும் ஒரு வெள்ளிக்கிழமை தான். 1989 ஜனவரி மாதம் 13 அது ஒரு வெள்ளிக்கிழமை. யுனைடெட் கிங்டம், இந்த இங்கிலாந்துல இருக்கக்கூடிய எல்லா கம்ப்யூட்டர்களையுமே ஒரு இனம் தெரியாத கம்ப்யூட்டர் வைரஸ் அட்டாக் பண்ணிருக்கு. அதன் மூலமா பல பேரோட பர்சனல் ஃபைல்ஸ் காணாமலே போயிருச்சான். அந்த வைரஸுக்கே ஃப்ரைடே த 13th வைரஸ் அப்படின்னு தான் பேர் வச்சிருக்கிறாங்க. இது கேட்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாவே இருந்தாலும் இது நடந்ததும் வெள்ளிக்கிழமை தான். 1989 அக்டோபர் மாதம் 13 ஐக்கிய அமெரிக்கால இருக்கக்கூடிய பங்கு சந்தை வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஒரு எதிர்பாராத வீழ்ச்சி ஏற்பட்டுச்சு. அது எந்த அளவுக்கு வீழ்ச்சி அப்படின்னா யாருமே தலை தூக்க முடியாத அளவுக்கு ஒரு வீழ்ச்சி இந்த பங்கு சந்தையில் ஏற்பட்டுச்சான். இதை ஆங்கிலத்துல மினி கிராஷ் அப்படின்னு கூட சொல்வாங்களாம். இப்படி அமெரிக்க மக்களையே பயப்பட வச்ச அந்த நாளும் ஒரு வெள்ளிக்கிழமை தான். இது எல்லாத்தையும் விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா அமெரிக்கால இந்த வெள்ளிக்கிழமையில 13 வர ஒவ்வொரு நாட்களுமே என்ன நடக்கும்னா 900 மில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு அவங்களோட வியாபாரம் குறையுமா. என்ன காரணம்னா இந்த 13 எந்தெந்த வெள்ளிக்கிழமையில வருதோ அன்னைக்கு கொடுக்கல் வாங்கலை வச்சுக்கிட்டா எங்களுக்கு நஷ்டம் வந்துடும், அன்னைக்கு வெளியில போனா எங்களுக்கு உயிராபத்து வந்துடும், அன்னைக்கு எந்த வேலையை செஞ்சாலும் அந்த வேலை சரி வராது, அது ஒரு அவசகுடமாவே போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கை வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு நிறையவே இருக்கு. இது மூட நம்பிக்கைங்கிறது தான் எல்லோருமே ஏற்றுக்கொண்டு வரும். ஆனா எது எப்படி இருந்தாலும் காக்கா உட்கார பணமலை விழுந்த கதை மாதிரி ஏதோ ஒரு சம்பவம், அபசகுணமான சம்பவம் நடந்திருக்கு. அது வெள்ளிக்கிழமை 13 நடந்ததுதான். இந்த ஃப்ரைடே த 13th அப்படிங்கறதுதான் நிதர்சனமான உண்மை. சோ இது எல்லாவற்றையும் விட முக்கியமான விஷயம் என்னன்னா இப்போ இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணக்கூடிய இந்த நேரம் 2022 மே மாதம் 13 எல்லாவற்றையும் விட இது ஒரு சிறப்பான வெள்ளிக்கிழமை. இப்போ நேரம் 4:03. இந்த வீடியோவை பாருங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.